இப்ப ஒரு சாக்கடை பைய தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு மருந்து வண்டி வருது, அதுல முழுக்க முழுக்க மருந்து கழிவுகள் தான் இருக்கு. ஊருக்குள்ள ஓடுற வார்கால்குள்ள தட்டிட்டான். கோபமான சாக்கடை பேய் வெளியில வந்து அவனை அடி அடின்னு அடிக்குது. இப்படி சாக்கடையில கண்ட கழிவுகளை போட்டா ஊரே நாறி போயிரும். அடுத்ததா ஒருத்தன் வீட்டு குப்பை எல்லாத்தையும் குப்பை தொட்டில போடாம வீட்டு முன்னாடி ஓடுற வார்கால்ல தட்டுறான். அன்னைக்கு நைட்டு மழை பெஞ்சுது. சாக்கடை தண்ணியில இருக்கிற குப்பை அடைச்சி ஊரே வெள்ளக்காடா மாறுச்சு. டேய் பாத்துச்சு, இதுக்கெல்லாம் இவன் தான் காரணம், அவனாலதான் இந்த சாக்கடைய அடைச்சிருச்சு அப்படின்னு. அடுத்ததா ஒரு குட்டி பொண்ணு சாக்லேட் சாப்பிட்டு ரேப்பரை சாக்கடைக்குள்ள போடுறா. இத பார்த்த சாக்லேட்டை அட்டாக் பண்ண வந்துச்சு. அப்போ அந்த குழந்தையை காப்பாத்த பிள்ளையாரப்பா வந்தாரு, அந்த பொண்ண காப்பாத்தினாரு. அப்போ பிள்ளையார், சிறு குழந்தை செய்தது தவறுதான், ஆனால் குற்றமில்லை, விட்டுவிடு சொன்னது பேய் போயிடுச்சு. இப்ப போறேன், சாக்கடைக்குள்ள குப்பைய போட்டீங்கன்னா உங்களை குப்பைக்குள்ள போட்டுருவேன். நீங்க சாக்கடைக்குள்ள பிளாஸ்டிக் கழிவுகளையும் வீட்டு குப்பையிலும் போட்டதுனாலதான் பேய் வந்துச்சு. இனி அந்த தப்ப பண்ணாதீங்க. மறக்காம நம்ம அறிவிக்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.